தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் உடைய பிறந்தநாள் விழா உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தாய் தமிழகத்திலே இருக்கின்ற நாமும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே தமிழகம் எங்கும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் விரும்பிய தமிழீழம் மலருவதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர் விரும்பிய தமிழீழம் மலரும். அதையெல்லாம் குழப்புகின்ற வகையிலே தமிழீழத்திலே இன்றைய தினம் சிங்களர்கள் தமிழர்களை பிரித்து சாதியாக மதமாக பிரித்து அவர்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிளவுகளெல்லாம் வெற்றி பெறாது. தமிழீழம் மலர வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் ஒவ்வொரு இளைஞனுடைய மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது சுடர்விட்டு பிரகாசிக்கும். தலைவர் பிரபாகரன் அவர்கள் வருவார், தமிழீழம் பெற்றுத்தருவார் என்று நம்பிக்கை உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலே வேகமாக இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை அந்த கனலை மூட்டுவது யார் என்ற சிந்தனை இன்றைக்கு இளைஞர் மத்தியிலே இருக்கின்றது. அந்த சிந்தனைக்கு ஆதரவாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உழைக்கும். அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் விடுதலை புலிகள் பாடுபட்டதற்கு பலனாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழர்களும் நாங்களும் உதவுவோம். தமிழீழம் மலர்வதற்கு தாய் தமிழகத்திலே இருக்கின்ற தமிழர்கள் உதவி செய்வார்கள் என்பதை தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞர்கள் வருவார்கள், தமிழீழம் மலரும் என்ற எண்ணத்தில் பிரபாகரனுடைய பிறந்த நாளிலே சூழல் ஏற்போம். அந்த சாதி அமைப்புகள் மத அமைப்புகள் எல்லாம் சுக்குநூறாக தவிடுபடியாகும். தமிழீழத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் என்றைக்கு இந்த சிந்தனையை எடுத்து செல்கின்றார்களோ அப்பொழுது இந்த இடையவர்களெல்லாம் தகத்தெறியப்படும் என்று பிரபாகரனுடைய பிறந்த நாளிலே சூழல் ஏற்போம். நன்றி, வணக்கம்.